அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்வ அமாவாசை விரதம் தான் அதாவது முப்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த அற்புதமான அமாவாசை விரதம் வருது அதாவது சனிக்கிழமையும் சேர்ந்து அமாவாசை தினத்தில் வருது அப்படின்னு சொல்லலாம் இது ரொம்பவே புண்ணியம் வாய்ந்ததாக தான் சொல்லப்படுது இன்றைய தினத்தில் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் என்ன என்னெல்லாம் விஷயத்தை தவிர்க்க வேண்டும் இது பற்றிய நம்ம நிறைய விஷயங்களையும் அமாவாசையில் எப்படி முறையாக விரதம் இருக்க வேண்டும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் தரலாமா இது பற்றி நம்ம நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போதான் நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மாதந்தோறுமே அமாவாசை என்று நம்ம தர்ப்பணம் தர முடியாதவங்க இந்த மார்கழி மாதம் வரக்கூடிய முதல் அமாவாசையில அதுவும் சனிக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசையில நீங்க தர்ப்பணம் தருவது உங்களுக்கு அனைத்து விதமான பலன்களையும் தரக்கூடிய வகையில் தான் இருக்கு இதன் மூலம் உங்களுடைய முன்னோர்கள் உங்களை ஆசிர்வதிப்பாங்க அப்படின்னே கூட நம்ம சொல்லலாம் இந்த பூமியில் உலகில் உள்ள உயிரினங்கள் அனைத்திலையுமே உயர்ந்து பிரிவியாக சொல்லப்படுவது அப்படின்னா மனிதர்கள் அப்படின்னே சொல்லலாம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து வகையான பாவங்களும் போக்கக்கூடியதாக தான் இருக்குது நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம அன்றைய தினத்தில் நிறைய தானங்களையும் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம பித்தக்கள் பூஜை செய்வதும் குலதெய்வ வழிபாடு செய்வதும் நமக்கு மிகப்பெரிய அளவில் புண்ணிய பலன்களை தரக்கூடிய வகையில் தான் இருக்கு பித்ருக்கள் அப்படின்னாவே நம்மளுடைய குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் தான் அவர்கள் தங்களுடைய சந்ததிக்கு பாக்கியபலம் பெற வாழ்வில் முன்னேறவும் தடைகள் அகலவும் பல வகையான தோஷங்களிலிருந்து நிவர்த்தி பெறவும் பல்வேறு வகையான விஷயங்களும் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இந்த பித்ரு பூஜை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த தினத்தில் முன்னோர்கள் நம்மளுடைய பூமிக்கு வந்து நம்மளை ஆசிர்வதிப்பாங்க அப்படின்னு ஐதீகமாகவே தான் இருக்கு அதுவும் சனிக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை ரொம்பவே சக்தி பொருந்திய நாளாக தான் இருக்கு அதோடு மட்டும் இல்லாமல் மாதுருக்காரனாகிய சந்திரனும் பிதுர்காரகனாகிய சூரியனும் ஒன்றாக இனியும் காலம்தான் அமாவாசை அப்படின்னு சொல்றாங்க அந்த தினத்துல நம்மளுடைய மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் மற்றும் உணவு பழையலிட்டு ஆசை பெறும்போது நம்மளுக்கு அதிகளவு பாக்கியம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது இதன் மூலம் திருமண தடைகள் அனைத்துமே விலகிவிடுமாம் குழந்தை பிறப்பு தாமதமாகிக் கொண்டே இருந்தால் உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியமும் கிடைக்குமாம் அதோடு நீடித்த நோய்களாக இருந்தாலும் சரி அந்த நோய்கள் அனைத்துமே குணமாகிவிடும் அப்படின்னும் கடன் தொல்லைகள் போன்ற பிரச்சனைகள் நீங்கி உங்களுக்கு அனைத்து விதத்திற்கும் பரிகரகமாக தான் இந்த பித்ரு பூஜைகள் இருக்குது அதோடு மட்டும் இல்லாமல் பொதுவாக இயற்கையாக இருந்தவர்களினுடைய ஆன்மாவிற்கு எளிதில் முக்தி கிடைந்துவிடும் அதேபோல போல் ஏதாவது நோய்களால் பாதிக்கப்பட்டிருந்தாலோ இல்லை துர்மரணம் அடைந்தாலோ அவர்களினுடைய ஆன்மாவிற்கு முக்தி கிடைக்காதான் அதே போல் அவங்களுடைய ஆன்மாவிற்கு முக்தி கிடைக்க நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா பித்ரு பூஜை செய்வது தான் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அப்பொழுது தான் நம்மளுடைய குடும்பத்தில் நிறையவே நல்ல பலன்கள் கிடைக்கும் அதனால தான் இந்த வரக்கூடிய அமாவாசையில் நீங்கள் பித்ரு பூஜை பித்ரு கடன்கள் அனைத்துமே செய்து வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வீடுகளில் தாமதமாகி கொண்டே இருந்த அனைத்து சுப காரியங்களுமே நல்ல முறையில் நடைபெறும் அமாவாசை என்ற நம்ம செய்யக்கூடிய முன்னோர்கள் பூஜை அப்படின்றது ஆத்மசாந்திக்காக செய்யப்படக்கூடிய திதி தர்ப்பண பூஜையானது நம்மளுடைய வம்சாவளியினருக்கு பெருதிமை நல்லது தான் தரும் தர்ப்பணம் அப்படின்னா எள்ளும் நீரும் கொண்டு வலது ஆள்காட்டி விரலுக்கும் கட்டி விரலுக்கும் இடையில் பித்ரு பூமிய ரேகைகள் வழியாக நீரை வார்த்து தரப்படுவது இந்த தர்ப்பண நீரினுடைய சக்தியானது பூமியினுடைய ஆகர்ஷண சக்தியை மீறி மேல் நோக்கி எழும்பி சென்று பல கோடி மைல்களுக்கும் தொலைவில் உள்ள பித்ருலோகத்தை அடையுமா அதே போல் இந்த மார்கழி மாத முதல் அமாவாசையானது ரொம்பவே சக்தி பெரு பொருந்தியதாக தான் இருக்குது இந்த சக்தியானது அபரிமிதமாக வரும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க இதுவரைக்கும் இந்த வருடத்தில் நீங்க தர்ப்பணம் தரவில்லை அப்படின்னா நீங்கள் இந்த மார்கழி மாத முதல் அமாவாசையை நீங்கள் தாராளமாகவே உங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் தருவதற்காக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் நமக்கு அமாவாசை அப்படின்றது பல வகையில புண்ணியங்கள் தரக்கூடியதாக தான் இருக்கு இந்த நாளை நீங்க தவற விடாம நிச்சயமாக உங்களுடைய மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் தர வேண்டும் அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வீட்டில் வரக்கூடிய கஷ்டங்களுக்கு முன்னோர்களினுடைய கோபம் கூட ஒரு காரணமாக கூட இருக்கலாம் முன்னோர்களுடைய கோபம் அப்படின்னா அவர்களுடைய மனம் வருந்தி என்றைக்குமே நம்ம திட்டி சாபம் கொடுக்க மாட்டாங்க நாம முன்னோர்களாக மறந்து விட்டுட்டோமோ அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுமா அந்த ஆன்மா அதனால தான் மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை திதியில் நம்ம முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கான படையல் உணவுகளை தயார் செய்து அவர்களுக்கு பிடித்த உணவுகளை நீங்கள் படையல் செய்வதும் அவர்களை மகிழ்ச்சி செய்யக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது அதே போல் அமாவாசையில் நீங்கள் சில விஷயங்களை செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே நல்லதாக தான் இருக்கும் அது என்ன அப்படின்னா அமாவாசை தினத்தில் வீட்டிற்கு வெளியே தென்மேற்கு மூலையில் ஒரு சிறிய சொம்பில் தண்ணீரை வைக்க வேண்டும் பெண்கள் தங்களுடைய தாய் வீட்டு முன்னோர்களை நினைத்து இந்த சொம்பு தண்ணீரை வைக்கலாம் நீங்கள் அவர்களை நினைத்து வைக்கும்போது இந்த ஒரு சொம்பு தண்ணீரே போதும் அவர்களது மனர் மனதை குளிர வைத்து விடும் அப்படின்னே கூட சொல்லலாம் அதே போல் திருமணமான பெண்கள் பிறந்த வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இறந்தவர்களினுடைய ஆன்மாவானது புகுந்த வீட்டில் வசிக்கும் பெண்ணினுடைய வீட்டிற்குள் நுழையவே முடியாது அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் ஒரு சொம்பு தண்ணீர் வைத்தாலே போதும் அப்படின்னு சொல்லப்படுது அதோடு மட்டும் இல்லாம குலதெய்வ வழிபாட மேற்கொள்ள வேண்டும் சொல்றாங்க அப்படின்னு ஒவ்வொரு அமாவாசைக்குமே இந்த பிரபஞ்சமானது முழுவதுமே விசேஷமான சக்திகள் நிறைந்துதான் இருக்கும் அப்படின்னு ஒரு நேதியாக தான் இருக்கு அமாவாசை போலவும் பௌர்ணமியிலுமே பிரபஞ்சத்தினுடைய சக்தி அதிகரித்து விடும் அமாவாசை வழிபடும் வழிபாட்டு முறைகள் ரொம்பவே நமக்கு விசேஷமான பலன்களை தான் தரும் ஒவ்வொரு அமாவாசையிலுமே நம்ம செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்களும் இருக்கு பொதுவாக வளர்ப்பிறை தேய்பிறை அப்படின்னு ஒவ் ஒவ்வொரு மாதமுமே மாறி மாறி தான் வரும் பொதுவாக அமாவாசையில் குலதெய்வ வழிபாடு பித்ரு வழிபாடு போன்றவையும் செய்யப்படுவது அவசியமான ஒன்றாக தான் இருக்குது அமாவாசை தோறுமே கட்டாயம் பித்ரு தர்பணம் கொடுப்பது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய குழந்தைகளுக்கும் அவங்களுடைய குழந்தைகளுக்கும் நல்ல பலன்களை அவங்களுக்கு வாரி வாரி வழங்கக்கூடியதாக தான் இருக்குது பித்ரு தர்பணம் செய்ய மறந்தவர்கள் பித்ரு சாபத்திற்கு ஆளாக நேரிடும் இதனால் குடும்பத்தில் பிரச்சனைகளும் நிம்மதியின்மையும் தான் ஏற்படும் எனவே தவறாமல் ஒவ்வொரு அமாவாசை தினத்திலுமே உங்களுடைய முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து எளிதாக கூட உங்களுடைய வீட்டில் கூட நீங்கள் பூஜை செய்து கொள்ளலாம் பித்ரு எனப்படும் நம்மளுடைய முன்னோர்கள் அமாவாசை தினத்தில் நம்மளுடைய வீட்டு வாசலில் வந்து நிற்பதாகவே சொல்லப்படுது இதனால் அவங்களுக்கு பிடித்த உணவு பொருள்களை சமைத்து படையலிட்டு அவர்களை நம்ம மகிழ்ச்சி படுத்தலாம் அப்படின்னு தான் சொல்லப்படுது அதோடு மட்டும் இல்லாமல் பொதுவாக நம்ம சமைத்த உணவுகளை முதலில் காகத்திற்கு தான் நம்ம வைக்க வேண்டும் காகத்திற்கு உணவிட்டால் நமக்கு சிறப்பான நன்மைகள் தரும் அதோடு மட்டும் இல்லாமல் அவர்களினுடைய ஆசையை முழுமையாகவே நமக்கு கிடைக்க செய்யும் அமாவாசையில் நம்ம சாப்பிடாமல் உணவு எதுவும் சாப்பிடாமல் இருப்பது தான் ரொம்பவே நல்லது மந்திர ஜபங்களை உச்சரித்தவாறு நம்ம விரதம் இருந்து வெளிப்பட்டு வந்தால் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டு அமாவாசை விரதம் இருக்க சிறந்த நாளாக தான் சொல்லப்படுது அன்றைய நாளில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுவது நமக்கு விசேஷ சக்திகளை கொடுக்குமா அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் அனைத்துமே விலகி ஓட அப்படின்னும் ஐதீகமாகவே தான் இருக்குது வீட்டை சுத்தம் செய்ய அன்றைய நாளில் தண்ணீருடன் சிறிதளவு கல்லுப்பையும் சேர்த்து துடித்து எடுக்கலாம் காலை மாலையாக்கிய இரண்டு வேலைகளிலுமே பூஜை அறியில் விளக்கேற்று வைத்து வழிபடலாம் அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் கடைப்பிடித்து வந்தீங்க அப்படின்னா அமாவாசையில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவு சக்தி கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் அமாவாசையில் நம்ம எப்படி முறையாக விரதம் இருப்பது அன்றைய தினத்தில் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான செயல்கள் என்ன இது பற்றி நம்ம நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்திருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போதான் நம்மளுடைய அரியாத தகவல் சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே